அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு டிஷ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும். அரிசி பருப்பு சாதத்துக்கும் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸஸ், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைன்னா சீக்கிரமாக கருத்துரும். அதுக்காக இப்போது குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சம் ஆயில் அதிகமாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் 1.5 to 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட காஞ்சதும் கடலைப்பருப்பு, உடச்ச உளுந்து, கடுகு. அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போது தாளிக்கிற வடகம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் ஹாஃப் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே கருவேப்பிலை. இப்போது ஒரு 10-12-15 வரைக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு. ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், வெங்காயம் அளவுக்கே பூண்டை கட் பண்ணால் போதும். பெரிய பூண்டு பல்லாக இருந்தால் ஒரு பல்லை 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், நல்ல ஃப்ரெஷ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் பழசு வச்சுருந்தோம்னா இருக்க வேண்டாம், அந்த டேஸ்ட் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது புது கத்திரிக்காவா எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப நேரம் கட் பண்ணி ரொம்ப நேரம் இருந்தாலும் ஒரு மாதிரி காரலாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் அந்த கரெக்டான அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி அளவுக்கு போதும். பெரிய தக்காளியாக இருந்தால் குவாட்டர் கூட போதும். சும்மா கொஞ்சமாக நிறைய தக்காளி போட்டாலே அந்த புளிப்பு ஜாஸ்தியாகிடும், ஸோ அது வேண்டாம். பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன். இப்போது லேசாக மெல்லீஸாக கட் பண்ணி வச்சுருங்க தேங்காய். இது வந்து நல்ல முத்தல் தேங்காயும் இருக்கக்கூடாது, நல்ல இலசு தேங்காயும் இருக்கக்கூடாது, இளநி மாதிரி இருக்கக்கூடாது, மிடில்லாக இருக்கணும் அந்த தேங்காய். அந்த தேங்காய் வந்து பொடிச்சு அந்த போர்டு அந்த இதெல்லாம் எடுத்துருங்க, பிளாக் கலரில் இருக்கும்ல, ப்ரௌன் கலரில், அதெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப லேஸ் லேஸாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் போடணும், டைனி பீஸஸ். இப்போது உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு வதக்கணும். கொஞ்சம் நேரம் சும்மா அப்படியே மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ், 3 to 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போது தண்ணி, இந்த தண்ணி வந்து அரிசி கழுவின தண்ணி, அரிசி கழுவின தண்ணி ஊற்றும்போது அந்த நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் நான் யூஸ்வலாக அரிசி கழுவின தண்ணி 2 தடவை கழுவிட்டு 3வது தடவை ஃபில்டர் வாட்டர் போட்டு வாஷ் பண்ண தண்ணி. ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு சிம்லேயே வச்சு அதுக்கப்புறம் இப்போ எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பொறுமையாக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எடுங்க, பண்ணுங்கள். இப்போது உப்பு காரம் பார்த்துடலாம். நல்ல சூப்பரான டேஸ்டோடு இருக்கும் இது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் இதில் இல்லை. தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே கொத்தி விட்ட மாதிரி திருப்பி போடக்கூடாது, கத்திரிக்காய் ஃபுல்லாக உடஞ்சிடும், அதே மாதிரி மசிஞ்சிடும்.
அதனால் அப்படியே திருப்பி திருப்பி போடணும். இப்போ கொத்தமல்லி இலை அவ்வளோதான். இது முதல்லையே தாளித்து தான் நம்ம செஞ்சுருக்கோம், அதனால் தனியாக ஒரு தாளிப்புன்னு இதுக்கு தேவையில்லை. ஸ்டார்டிங்லேயே கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளித்ததுனால ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு இது வந்து இதில் நல்லா ஃப்ரெஷ் கத்திரிக்காய் போடணும், அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.